ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒருத்தரும் சாப்பிடாமல் போயிடக்கூடாதுன்னு அதில் ரொம்ப சின்சியராக பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா வந்து கேட்டு கடைசி ஆள் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் ஐயாவோட இந்த வைப்ரேஷன் தான். இதை சுற்றி இருக்கிற எண்ண அலைகள், ஐயா ஒவ்வொன்றும் அவர் நினைவுகளை எண்ண அலைகளாக வெளியே சொல்கிறார். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் போது அது அந்த வட்டங்கள் அப்படியே இங்கே நிற்கிது. அதுக்குள்ளே வர எல்லாரும் அதுவாக தான் மாறி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்குள்ளே வரும்போது சுயநலத்தை அங்கேயே விட்டுடுறாங்க. பொது நலத்தோடவே இங்கே உள்ளே வரவங்க அத்தனை பேருமே பொது நலம் தான். யார் வந்தாலும் இங்கே பெருக்கிறது கூட்டுறது கழுவுறது முழுவுறது எல்லாம் ரெண்டு நாள் முன்னாடி வந்து டேங்க்கு கழுவுறாங்க, மேலே ஏறி வாட்டர் டேங்க்கு கழுவுறாங்க. சின்ன பசங்கம்மா, ஒரு படிக்கிற பசங்க ரெண்டு பேர் வந்து, நான் முந்தா நாள் காலையில் நான் வரேன் டேங்க்கு கழுவிட்டு இருக்காங்க, என்னப்பா பண்ணுறீங்கன்னா, ஐயா டேங்க்கு அழுக்காக்கையா தண்ணி ஒரு மாதிரி இருக்கு கழுவுறையா, ஏன்ப்பா ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க ஈவினிங் கழுவிக்கலாம்ப்பாண்ணா, இல்லையா நான் கழுவிடுறோம். ரெண்டு பேர் ஏறி அந்த டேங்க் ஃபுல்லாக உள்ளே இருந்த மண்ணெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் மோட்ரு போட்டு தண்ணி பிடிச்சாங்க. மேலெல்லாம் ஏறி பெருக்கிறாங்க செய்கிறாங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் எல்லா சீடர்கள் எல்லாரும் வந்தாலும் இங்கேருந்து டேபிள் சேர்லாம் எடுத்து போட்டு பரிமாறுறதுலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லா வேலையும் யாரும் வந்து தனக்குன்னு பார்க்கவே மாட்டாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் திருப்தியாக போகணும், திருப்தியாக இருக்கணும், சரியாக இருக்கணுன்றதை மட்டும்தான் பார்க்கணுன்றது தான் ஐயாவோட கண்டிஷனிங்க. அதை அவர் சொல்லி 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 அது ஒரு வைப்ரேஷனாக உருவாகி அதுக்குள்ளே வந்துட்டோம், அப்படியே போயிட்டுருக்குது. இது இன்றைக்கி மாறாது, என்றைக்கும் மாறாது. ஐயா இருக்கிற இந்த வைப்ரேஷன் இருக்கும், அதனால் இதுக்குள்ளே வரவங்க இப்படி தான் இருப்பாங்க. இதில் எந்த மாற்றமும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம், பாடத்தை வந்து தொடர்ந்து பண்ணணும், ஒரு ஒரு நாள் கூட விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அதை கடைப்பிடிக்கணும் எல்லாம் சொல்கிறோம் சொன்னோம். இப்போது என்னென்னா வந்துட்டு என்னதான் தொடர்ந்து பண்ணணும்னு அவங்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் அவங்க நிறுத்த வேண்டிய காரணம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நிறுத்திடுறாங்க. மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் வந்து வாங்கிக்கோங்க, மறுபடியும் ஆரம்பிங்கன்னு சொல்கிறோம். ஆர்வம் ரொம்ப இருந்து ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்குறவங்கக்கிட்ட, ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது முதல் வாட்டி இருந்த அந்த வேகம் அந்த சுறுசுறுப்பு அந்த வைராக்கியம் வந்து ரெண்டாவது வாட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அனுபவங்களும் வந்துட்டு அவங்க சொல்லும் போது அது கம்மியாகிறத நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இதை வந்துட்டு அவங்க மறுபடியும் வந்துட்டு ஃபஸ்ட் இருந்த வேகத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணால் அந்த வேகத்தை வந்துட்டு விடாமல் முதல் வாட்டி விட்டதை வந்துட்டு ரெண்டாவது வாட்டி போடும். ஏன்னா ஐயா நிறைய வாட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் வாட்டி வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆனாலும் ஒன்று விடக்கூடாது. எக்காரணமானாலும் வந்துட்டு அதான் ஐயா அடிக்கடி அந்த பாட்டு சொல்லுவார், எத்தொழிலை செய்தாலும் ஏதாவது பட்டாலும் முத்தர்மனும் நிற்கும் மூலத்தை. அந்த பாட்டை வந்து எனக்கு நிறைய வாட்டி எனக்கு ஒரு லட்சம் வாட்டி சொல்லிட்டார் ஐயா. ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு முதல் வாட்டியே விடக்கூடாது, அந்த வைராகியத்தோடு பண்ணணும் நம்ம. ஆனால் ரொம்ப சில சூழ்நிலைகளால் விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறவங்களால அந்த வேகத்துக்கு மறுபடியும் பிடிக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணால் அந்த வேகத்தை நம்ம மறுபடியும் பிடிச்சிருக்கோம்? ஒன்றும் இல்லை, அது மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம், மனசு தான். சில சூழ்நிலைகளில் அவங்க மனசு கொஞ்சம் மாறுபட்டு அந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு சில நாட்கள் அவங்க ஆகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறி பழைய நிலைக்கு அவங்க திரும்பும் போது மீண்டும் அந்த பாடத்தில் உட்காரும் போது பழைய உற்சாகத்தில் அவங்க பாடத்துக்கு வந்துடுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னான்னா அந்த பாடத்தோட விளைவு அப்படி. இப்போ பொதுவாக வந்து பாடத்தில் எல்லாமே பாடம் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும் சில பாடங்கள்லாம், ஆனால் இந்த பாடம் பண்ணும்போதெல்லாம் எனர்ஜி ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். எனர்ஜி வந்து ப்ளஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த சோர்வு தெரியாது, களைப்பு தெரியாது. அப்படிப்பட்ட பாடம் இது, ஆனால் கடினமான பாடம், ரொம்ப கடினம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சும்மா எதுவும் கிடைக்காது, சுக்கா மிளகா சும்மா கிடைக்காது, இது பாடம். அதனால் ரொம்ப கஷ்டம், ஆனால் கஷ்டப்பட்டால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதுக்கான எதிர்வினை உனக்கு உண்டு. நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், பெரிய அளவில் வளரணும், இந்த உலகத்துக்கு நீ பயன்படணும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உன் பேச்சை கேட்கணும், உன்னோட வார்த்தைகள் பொன்மொழிகளால் பொறிக்கப்படணும். அப்படின்னா இந்த கஷ்டம் அவசியம் தானே, இந்த கஷ்டப்பட்டால் தானே வரும். இப்போ ஒன்றும் இல்லை, அன்பே சிவம் மனமே குரு, ஐயாவோட பொன்மொழி இது. இது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தெரியும். எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு ஞானி ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லும் போது அது பொன்மொழிகளாகவே விழுவும் வெளியில், அது பொறிக்கப்பட வேண்டிய விஷயமாகவே வந்துடும். அப்படிப்பட்ட சில பார்த்திங்கன்னா பெரிய மகான்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைய வரைக்கும் வாய்மையே வெல்லும்,
மாறாது. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் ஒருத்தர் வாயிலேருந்து வருதுன்னு சொன்னால் அது நிலைச்சிருச்சுன்னு சொன்னால் அதோட அதை சொன்னவரோட நிலையை நான் நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அது நிலைக்குதுங்க அப்படின்னா நீங்கள் அந்த நிலைக்கு வரணும், அந்த நிலைக்கு வந்தால் நீங்கள் சொல்கிறதும் இங்கே சாத்தியம். இதுதான் விஷயம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், 2030 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது திருக்குறள். திருக்குறளுக்கு அப்போ வந்து வெறும் ஆணியில் ஓலைச்சுவடியை வச்சு ஆணியில் எழுதின ஒரு திருக்குறள் 2300 வருஷமாக நிற்குதுன்னு சொன்னால் காலத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இல்லையா? அப்போது அதை சொன்ன ஒரு பெரிய மகானாக இருந்தால் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். காலத்தால் அங்கீகரிக்கப்படுது, காலம் ஒரு நூலை அங்கீகரிக்குதுன்னு சொன்னால் அப்போது அதை எழுதின மகான் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அப்போ அவரை கடவுள் அங்கீகரித்தாரு, அவர் எழுதின நூலை காலம் அங்கீகரிக்குது. இன்னைய வரைக்கும் அதை பல பிரதிகளாக அன்றைக்கி ஓலைச்சுவடியெல்லாம் எழுதுறது பிரிண்ட் அவுட்லாம் கிடையாது, இன்றைக்கு மாதிரி பிரிண்டிங்லாம் கொடுக்க முடியாது, ஓலைச்சுவடியில் எழுதுறது தான். அது கூட எவ்வளோ பேருக்கு அதில் எழுத தெரியும்? யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கே இவன் சொல்ல சொல்ல எழுத தெரியும். அதை கொஞ்சம் ஏமாந்து வச்சு அப்போல்லாம் வந்து வீடுகள்லாம் இப்படி இருந்திருக்குமா? வெறும் மண் போட்டு மொழுகியிருப்பாங்க வீடெல்லாம். ஓலைச்சுவடியை மறந்து வச்சா கூட செல் அடிச்சுட்டு போயிடும். எவ்வளோ சிக்கல் இருந்திருக்கு. அதுலேயும் மீறி 2330 குறளை எழுதி கொடுத்துருக்காரு மக்களுக்காக, அது இன்னைய வரைக்கும் நிற்குதுன்னு சொன்னால் காலத்தால் அங்கீகரிக்கப்பட்டது, அந்த எழுதினவரை கடவுள் அங்கீகரிச்சிருக்காரு, அது இன்னைய வரைக்கும் நிற்குதுன்றது தான் இதுக்கு உதாரணம் இல்லையா? இது மாதிரி நம்ம ஐயா சொன்ன வார்த்தை நிற்குதுன்னு சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம், அது அங்கீகரிக்கக்கூடிய விஷயம், அங்கீகரித்த விஷயம் அது நிற்குது. அது மாதிரி நம்ம சொல்லணும், அதை வார்த்தையை நிற்கணும்னு சொன்னால் நம்மளும் அதுக்கேற்ற கஷ்டத்தை படணும், அந்த பாதையில் பயணம் பண்ணணும். கடினமான பாதை தான், கடினமாக இருக்குதுன்னு விட்டுட்டோம்னா செத்து தெருவோரம் இருக்கும் அப்படின்னு ஐயா நிறைய வாட்டி சொல்லுவார். அது மாதிரி இது வந்து 12 கால் குதிரையை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அடக்கி 4 கால் குதிரையை அடக்க முடியல, அதனால தான் ஆர்ட்ஸ் பவர்னு வச்சான் இல்லையா? ஒவ்வொரு குதிரை திறன் சொல்லிட்டான் ஆர்ட்ஸ் பவர், ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அது. ஆனால் இந்த மூச்சுன்றது 12 கால் குதிரைன்ட்டான். அப்போ இதை அடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? கஷ்டம்ல இந்த படத்தில் போக முடியாது, கஷ்டமான படம் தான், ஆனால் செய்து தான் ஆகணும். செய்தா பொழைச்சிக்கலாம், செய்யலைன்னா செத்து தெருவோரம் கிடக்கலாம், எது வேணால் நம்ம தான் முடிவெடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா சொன்னது விற்றுநூறு உண்மை அன்பே சிவம் மனமே குரு. அதே மாதிரி வந்துட்டு ஐயா சொல்லியிருக்காரு, இந்த நான் ஆன்மீகம் என்னும் விதையை பறை மீது தூங்குகிறேன்ட்டு, முளைத்தது முளைக்கும் வரவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்கன்ட்டு. இது வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயா இந்த கலையை வந்துட்டு வளர்த்துருக்காருன்னு தெரியும். ஏன்னா இதை பண்ணும்போது தான் தெரியுது, பண்ணும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது குருவாக இருந்து இத்தனை பேரை வழிநடத்தி இத்தனை பேரை வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் சாமி. ஒரே ஒரு என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஐயா கூட வந்து ரொம்ப நெருக்கமாக ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, நீங்கள்லாம் சூப்பர் சீனியர்னு சொல்லலாம், அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ இதில் இருந்தீங்க. ஐயா ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும், ஐயா ஆரம்ப காலத்தில் எவ்வளோ தீவிரமாக இருந்தார், நாங்கள்லாம் நினைக்கிறோம் நாங்கள் ரொம்ப தீவிரமாக பண்ணுறோன்ட்டு. ஆனால் ஐயாவை பார்க்கும்போது தான் தெரியுது, நாம் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கொசு அளவு கூட இல்லை ஐயா பக்கத்தில், ஐயா இருந்த அவ்வளோ வேகமாக இருந்திருக்கணும். அதனால தான் வந்துட்டு ஐயா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு குருவாக இவ்வளோ இப்படி இருக்காருன்ட்டு. நீங்கள் ஐயாவை வந்து சின்ன வயசில் ரொம்ப நெருக்கமாக பார்த்துருப்பீங்க, ஸோ நீங்கள் சொல்லுங்களேன் ஐயா வந்துட்டு எப்படி இருந்தார், எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய நினைச்சு பார்க்காத அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ சக்தியானவராக இருக்காரு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. ஐயா வந்து கிட்டத்தட்ட எனக்கு நான் 1வது 2வது அங்கே தான் படித்தேன், ஐயா வீட்டில் தான் நான் இருந்தேன், நான் அங்கே தான் படித்தேன். நான் 1வது 2வது படிக்கும் போதெல்லாம் அவர் வந்து டெய்லர் வேலை செய்துக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அவரை பார்த்தாலே எல்லாருமே பயப்படாங்க. அவரோட சிறப்பு என்னான்னு சொன்னால், எதில் அவர் போகிறாரோ அதில் டாப் மோஸ்ட் பாஸ் அவர் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த வகையில் என்ன இதில் அவர் கால் வச்சாருன்னு சொன்னால் அதில் யாரா டாப்புன்னா அவராக தான் இருப்பார், வேறு ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 15 எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 டெய்லர்களை அவர் உருவாக்குனார். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு போய் இன்றைக்கி டெய்லர் கடை வச்சு இருக்காங்க குறைச்சி. எனக்கு தெரியாமல் எனக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ கற்றுக் கொடுத்துருப்பார் அவர். 2வது, சென்னையில் டான்ஸிங் ட்ரெஸ்
கோட்டு மேக்கர், கோட் மேக்கர், டான்ஸிங் ட்ரெஸ் மேக்கர் யார்றான்னா ஐயா தான், வேறு ஆளே கிடையாது சென்னையில் எனக்கு தெரிஞ்சு. கோட் மேக்கர் யாருன்னா ஐயா தான், டான்ஸிங் ட்ரெஸ்ஸுன்னா ஐயா தான் தைப்பார், வேறு ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்சே கிடையாது. இதுக்கப்புறம் இப்போ யாராவது வந்திருக்கலாம் எனக்கு தெரில, எனக்கு நான் 90 வரைக்கும் 88 வரைக்கும் அவரை பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் யாராவது வந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த தையல் தொழிலில் அவ்வளோ டாப் உச்சத்தில் எட்டினவர் அவர் தான், அவ்வளோ உச்சத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ரயில்வேல வேலை கிடச்சிது, இத்தனைக்கும் வந்து ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்கினதில்லை, மழைக்காக கூட இவர் ஒதுங்கினது.